இருக்கிறோம். இந்த காரணத்தை ஓட முடியாது. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சரியான நேரம் 5:30, இந்த 4:30ல இருந்து 6 மணிக்குள்ளதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நல்ல விஷயங்கள் எல்லாம் மணியிடணும். அதனால கல்யாணம் என்பது எதுக்கு நான் வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், புதிதாக ஒண்ணு கிடையாது. ஆனா புதுசா என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு எனக்கு முருகனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. எந்த முருகனுக்கு? என்னப்பா எந்த முருகன் இருக்கிறது? எந்த முருகன்? ஒரே முருகன், என் குலக்கடை முருகப்பெருமான். பக்கத்துல பெட்டிக்கார உட்கார்ந்துருக்காரு. கிடா திருப்பியார பாத்தீங்களா? கிடா திருக்க என்னமா கிடா முருகப்பெருமானுக்கு எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். இப்பயே முடிஞ்சிருச்சு. அதாவது 5 வயதிலேயே அரியா பருவத்திலே பிஞ்சோட கூட நினைன்னு முருகப்பெருமானை தினந்தோறும் நினைச்சு கொண்டே வாழ்ந்து கொண்டே இருந்தேன். அதனால முருகனை நினைச்சு காதலிச்சு மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு காலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஊர் கிராமத்தர்கள்லாம் சேர்ந்து, அது இன்னைக்கு நேத்திகளெல்லாம் வச்சிருக்காங்களே, அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க என்னையும். இன்னைக்கு வந்திருக்க விஜய ராம் என்ற முருகப்பெருமானையும் கூட்டிக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, தீபார்த்தனெல்லாம் தெய்வத்து முன்னாடி, அந்த பெருமாள் முன்னாடி தீபார்த்தனெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நேராக வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாயும் பழமும் கொடுப்பாங்க. அப்ப பாயும் பழத்தை எங்க கொடுப்பாங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, முருகனுக்கு பழத்தை கொடுக்க, முருகன் எனக்கு பாழ கொடுக்க. முதலே மாத்திட்டே இருக்க, நீங்க பாருங்க எல்லாத்தையும் மாத்தும் போது இதை மாத்தின என்ன, கொஞ்சம் நம்ம தலைகளாக செஞ்சு பார்ப்போம். இப்ப அதனால என்ன இருக்கு, எதையோ ஒன்று சாப்பிட்டு வயிறு நம்மனா செரித்தான். பாலை சாப்பிட்டா என்ன, பழத்தை சாப்பிட்டா என்ன, நமக்கு தேவை பசிக்கு உணவு, நோய் பிடித்தவனுக்கு மருந்து. அது மாதிரி சாப்பிட்டா வயிறு நம்மனா சரி. இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், என்ன காரணம்னா, பாய் வெட்டி செஞ்சா நோய் விட்டு போவாங்க. இது பைத்தியகாரன் சிரிக்கிறது. அதாவது வாய் வெடிச்சு போயிட்டா நோய் விட்டு போகும்னா, உண்மையா சொல்ல போனா எல்லா ஊர்லயுமே வருஷத்துல ஒரு நாள் திருவிழா போட்டு அந்த ஒரு நாள் மட்டும் தான் சொந்த பண்ணம்னா உட்காந்துருக்காங்க. இங்க அப்படி கிடையாது. என்ன தோற உட்காந்துருக்கனால உங்களுக்கே போர் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் அடிக்கப்படாது. நான் வந்திருக்கோம்னா யாராவது இன்னைக்கு என்ன திறமையை காட்டப்படுறாங்கன்னு பார்க்கணும். உங்களோட வேலை அதுதான். அது மட்டும் இல்ல, சிறப்பான வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது என்ன, 3K 3K. ஒரு நாடகம் வெளியே தெரியுது அப்படின்னா நம்ம வளையங்குளத்துல தெரியும். ஆனா கிண்ண சாதனை படித்த ஊர் எதுனா வளையங்குளம். ஆனா நடிகர்கள்லாம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்க அருமையான ராதாகிருஷ்ணன் நகைச்சுவை நடிகர், அவர் வேற மண்டக்கட்டைன்ற பேர் வச்சிருக்காரு. அதனால அவரு பவதாரணி அவர்கள், விஜயராமப்பா அவர்கள், கீதபுரி அண்ணா அவர்கள், இவர்கள் எல்லாம் தெரிய வெளியே தெளிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தெரியும், வெளிநாடுதான் தெரியணும்னா யாரோட மூலியமானா வீடியோ எடுத்திருக்க அவர், அவர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாதான் எங்களுக்கு ஒரு ஆரம்பம். அதனாலதான் ஜிபிள்கே ஜிபிள்கே அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். அதிகம் வீடியோ வர்றது எதுன்னா அண்ணனோட அதான். ரொம்ப நன்றி, நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். என்னத்தோட்டை பாட்டிங்கிறது கீழே வந்துருக்கா தனியா பாத்துக்கோங்க. ஆமா சரி, அருமையான விஷயம் என்னன்னு என்ன வெளியே வராம இருக்கு. சரி, அதனால இந்த முருகப்பெருமான எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னா, ஹலோ குண்டு தீவு உன்னீரம்
பெண்ணோட நடை என்ன இவர்கிட்ட மட்டும்தான் கட்டுக்கணும். நன்றி ரொம்ப பாரு அம்மா. நீங்க அப்படியே அப்படியே தர அப்படியே குழுங்காம அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. அப்ப உனக்கு வெக்கம் இது வேற மாதிரி தெரியுது. ஆனா நான் ராதாங்க எல்லாம் ஒரு சுட்டுமா சரிங்கடமா நல்லா இருக்குமா மக்கள் புண்ணியத்துல பெருமாள் புண்ணியத்துல நல்லா இருக்கு சௌக்கியமா இருக்கு. அப்பாட போனீங்களா? அப்பா கிட்டத்தான் போயிட்டு வரேன். என்னம்மா எல்லா பேரும் போனாலும் நான் போகலன்னு போய் சொல்றாங்க. நான் எப்பயுமே உண்மையை ஒத்துக்கிறேன். அது என் பழக்கம். நன்றி என்னன்னு சொல்ற உன்னை ரொம்ப பாராட்டணுமா. இதான் செஞ்சேனா செஞ்சேன் உண்மை ஏத்துக்கிறேன். ஆமா செய்யலைன்னா செய்யலை. நான் பொய்யெல்லாம் எனக்கு பேச தெரியாது. சந்தோஷமா இருக்கணுமா செஞ்சிருந்தா. அப்பா வந்து என்ன சொன்னாரு? அப்பா வந்து எல்லாரும் என்ன கட்டமா காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஏன்னா மானம் பாடி பருவாளி காணம் பாடி ஆளுநர் போயின்றி வரவே இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா. ஏன்னா தாய் சென்றது கோவிலும் இல்லை தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை. இல்லை இல்லை கடமை செய் பலனை எதிர்பாராது என்று கண்டிப்பாமா. நம்ம கண்டிப்பா பெருமாளுக்காக கடமையை செய்யணும். நமக்காக பழனி எதிர்பார்க்கணும். அதனால என்ன காரணம் அப்படின்னா அப்பா வந்து இந்த இடத்துல வேலைக்காக வேற யாராவது அப்பா புதுசா ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்காருமா. நல்லா அழகா இருப்பாடா. செம்ம கட்ட உங்களை பொம்பளைக்கு பொம்பளை விட்டா நல்லா உங்களை விட உங்களை விட அழகா இருப்பாங்க. சொல்ல வார்த்தைகளே வரலையே. இருந்தாலும் என் உயிர் சொல்லலவா உங்க அழகுக்கு ஈடுபடும். என்ன பண்ற வெக்க உனக்கு வருமானே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வருமானம் அது நமக்கெல்லாம் சுட்டு போட்டா கூட இந்த வெக்கன்றது வராது. இதை வேற வேற சொல்லணுமா வெளிய. உங்க அழக வர்ணிக்கலாம். கண்டிப்பா வர்ணிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? கண்டிப்பா வர்ணிக்கணும். அவரோட உயிரோட புரியல அந்த புண்ணியம்
அவங்க என்ன நினைத்தாங்க, எப்பா கம்மியா சாப்பிடுப்பா, மோட்டெல்லாம் சாப்பிடாதப்பா, தொண்டை கட்டிக்கும் பாட முடியாது. சரி ஒரு ரெண்டு பாட்டு பாடிக்கு பாப்பா. யார் அவரவா? சொல்லாத காதல் சொர்க்கத்திலயும் மேடம் இருக்காங்க சொல்லிடுறேன். நாமள யார காதலிக்கிறோமோ அண்ணே உங்களை அண்ணன் உங்களை காதலிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா மறக்க கூடாது. நீ பார்த்த ஆளு செட் பண்ணி விட்டுனா அதையும் விட மாட்ட, பார்க்கறவங்களே இப்படி கழட்டி விட்டேனா என்ன பண்ற? செட் பண்ணுறோம் கொண்டு யாராச்சும் சொல்லு. புதுசா ஆரம்பிச்சிருக்க மனசுக்குள்ள அது இப்பதைக்கு இல்ல. பாவம் இருந்தாலும் கபடி எடுத்துருக்கா.
இவன்